இதுதானே அண்ணா அரசு மகளிர் கல்லூரி மற்றும் அக்னி சிறகுகள் என்ற அமைப்பு இணைந்து பெண்களின் மாதவிடாய் நிகழ்வு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவிகளை கொண்டு மாதவிடாய் சின்னம் வடிவமைக்கும் உலக சாதனை முயற்சி நடைபெற்றது. மாதவிடாயின் பொழுது பெண்கள் உடலில் இருந்து கழிவுகள் இரத்தப்போக்காக வெளியேறும். மாதத்திற்கு 3 நாட்கள் நடைபெறும் மாதவிடாய் நிகழ்வின் பொழுது பெண்கள் வயிற்றுவலி, உடல் சோர்வு, பசியின்மை போன்ற பல்வேறு இடர்பாடுகளை சந்திப்பார்கள். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாதவிடாய் நேரத்தில் பெண்களை வீட்டை விட்டு வெளியே வராமல் 4 சுவற்றுக்குள் அடைத்து வைத்திருப்பார்கள். குறிப்பாக கிராமப்புறங்களில் மாதவிடாய் என்பது பெரும் தீட்டாகவே பார்க்கப்பட்டது. அந்த சமயங்களில் பெண்கள் வெளியே வரக்கூடாது, யாரையும் பார்க்க கூடாது என பெற்றோர்களே கடும் நிபந்தனைகளை விதிப்பார்கள். எனவே மாதவிடாய் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் மாதவிடாய் என்ற தடையை உடைத்து பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறி உலக அளவில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகின்றனர். குறிப்பாக விண்ணிற்கு செயற்கைக்கோள் அனுப்பும் அளவுக்கு பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருகின்றனர். இருப்பினும் இன்னும் சில கிராமங்களில் மாதவிடாய் குறித்த போதிய விழிப்புணர்வு இல்லாததால் பல பெண்கள் பல்வேறு அவமானங்களை சந்தித்து வருகின்றனர். எனவே அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலேயே இன்று ராணி அண்ணா கல்லூரியில் இந்த உலக சாதனை முயற்சி நிகழ்த்தப்பட்டது. இதை ஒட்டி சுமார் 5000 மாணவிகள் கல்லூரியின் மைதானத்தில் ஒன்று திரண்டு மாதவிடாயின் பொழுது ஏற்படும் இரத்தப்போக்கை சித்தரிக்கும் வகையில் குழுவாக அமர்ந்தனர். மாநகராட்சி மேயர் சரவணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த உலக சாதனை முயற்சிக்கான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அப்பொழுது பேசிய கல்லூரி பேராசிரியர்கள், மாதவிடாய் சமயத்தில் வேலைக்கு செல்லும் அனைத்து பெண்களுக்கும் விடுமுறை அளிக்க வேண்டும், அல்லது வேலை செய்யும் பகுதியில் ஓய்வெடுக்க வசதி செய்து கொடுக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகளில் நாப்கின் இயந்திரம் வைப்பதை கட்டாயமாக்க வேண்டும். பொதுவெளியில் கடைகளில் மாதவிடாய் ஒன்றும் தீட்டு இல்லை என்ற வாசகம் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தி பேசினர். இது குறித்து மாணவிகள் கூறும்பொழுது, அந்த காலத்தில் மாதவிடாய் என்றாலே தீட்டு என்பார்கள், பெண்களை வீட்டுக்குள் அடைத்து வைப்பார்கள். ஆனால் தற்பொழுது மாதவிடாய் தீட்டல்ல என்பதை நிரூபித்து பெண்கள் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகின்றனர். பெண்கள் மத்தியில் மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்று இந்த உலக சாதனை முயற்சியை நாங்கள் செய்துள்ளோம் என பெருமையோடு தெரிவித்தனர். எப்பொழுதும் ஒரு தீட்டாக எண்ண மாட்டோம், என்றும் பார்வையில் காணாமல் பொதுவான ஒரு உயிரம், மரம், இனம், கலாச்சாரம், நம்பிக்கையை, கொடுமைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்றுக்கும் மருந்துகளையும் வேறு விதமான முயற்சிகளிலும் மட்டுமே பயன்படுத்துவோம். மாதவிடாய் என்னும் பெயரில் கல்லூரிகளில் என எந்த இடத்திலும் எவ்வித கொடுமைகள் வந்தாலும் எடுக்கிறோம். நன்றி.